வணக்கம், புதிய இந்தியா பிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி ஒரு புதிய இந்தியா பிறந்ததுன்னாங்க. 500 ரூபா 1000 ரூபா தடை என்றப்ப மிட் நைட்டே சொல்லிட்டாங்க. அந்த பிறந்த குழந்தை என்னாச்சுன்னே தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாயில வந்து கருப்பு பணத்தை பதுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே வந்து காதில் வந்துட்டு உட்காந்து இப்படி ஏமாத்திக்கிட்டே திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து மறுபடியும் புதிய இந்தியா பிறந்ததுன்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி மூலியமாக வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற ரீசன் வந்து அப்பாவி மக்கள் வந்து இதில் வந்துட்டு பயனடைவர்களாக பண்ணாங்க. காலையில் ஹோட்டலுக்கு போனால் வந்துட்டு வந்து பயன் தெரிஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 18% வரைக்கும் வந்து ஜிஎஸ்டி போட்டு வச்சுருக்காங்க. 75 ரூபாய்க்கு வந்து சாப்பாடு வாங்கினோம்னா வந்துட்டு 13 ரூபா 50 காசு வந்து டேக்ஸ் பே பண்ணுறது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து இதுதான் வந்து புதிய இந்தியா பிறந்ததா. வேலை வாய்ப்பு இல்லாமல் வந்து வேலை இளைஞர்கள்லாம் வந்து சென்னை போன்ற பெரிய பெரிய மாநகரங்களில் வந்து தங்கி தான் வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? 2000 ரூபா வாங்கிட்டு வந்திருப்பாங்க வீட்டிலேருந்து, அதில் 500 ரூபா ரெண்டுக்கு போயிடும். பசங்களாம் சேர்ந்து தங்கியிருக்கிறதுனால மீதி 1500 ரூபாயில் சாப்பாடுக்கு வந்து பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. வேலை வாய்ப்பு உருவாக்கவே கிடையாது. அப்புறம் வந்து சாப்பாடு ரேட்டை மட்டும் ஏற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அவங்களால வந்து வேலை தேட முடியும்? இதெல்லாம் வந்து அரசு பார்க்குமா என்னன்னே தெரியல. வேலை வாய்ப்பே வந்து சுத்தமாக உருவாக்க கிடையாது. 2014 பார்த்தீங்கன்னா வந்துட்டு 350,000 பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. 2016 வந்து 320,000 பேர், 2016 வந்துட்டு வெறும் 184,000 பேர். கிட்டத்தட்ட 2015 வந்துட்டு 320,000க்கும் 2016 வந்துட்டு 184,000 பேருக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு எப்படி வந்து இவன் வந்து வாழ்க்கையை சமாளிக்க முடியும்? இது வந்து வேலையில் இருப்பவர்களுக்கு அதைக்காட்டிலும் பெரிய கொடுமை. ஹைக்கு வந்து கிடையவே கிடையாது. ஹைக்கு இல்லாமல் வந்து மாதம் மாதம் வந்து வருஷம் வருஷம் ரெண்டையும் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்காரங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது மாதிரி வந்து விலைவாசி வந்து உயர்ந்துக்கிட்டே இருக்குது. எல்லாத்தையும் உயர்த்திக்கிட்டே போனீங்கன்னா வந்துட்டு எப்படி ஒருத்தனால டேக்ஸ் பே பண்ண முடியும்? அதிக பேருக்கு வேலை கொடுத்து குறைந்த அளவில் டேக்ஸ் வாங்கி நிறைய வந்து அரசு வருமானத்தை பார்க்கணும். குறைந்த ஆட்களுக்கு வந்து வேலையை கொடுத்து அதிகமாக வந்து டேக்ஸோட ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி அரசு வந்து மக்களின் வரிப்பணத்தில் சவாரி செய்கிறது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் இந்த ஜிஎஸ்டி. சிம்பிளாக சொல்லணும்னா இது பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து நிறையா கண்ட்ரியில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கானுங்க. இந்தியாவில் தான் வரலாறு காணாத 28% வந்து ஜிஎஸ்டி வரி போட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க எப்படி கட்ட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண முதலாளிகள் பிஸ்னஸ் மேன் இவங்கெல்லாம் வந்து தப்பிக்க முடியாது. அதெல்லாம் ஒரு கலதியம் பண்ண முடியாது. அவங்கெல்லாம் வந்துட்டு பிளாக் மணி வச்சுக்கிட்டு அவங்கெல்லாம் வந்து இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணிவிட்டு அவங்கெல்லாம் இந்த ஜிஎஸ்டி கல்லே வரமாட்டாங்க. சேட்டுகள்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? அவங்கெல்லாம் இந்நேரம் ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு வச்சுருப்பாங்க. பிளான் ஏ ஒத்துழைச்சா பிளான் பி, பிளான் சின்னு மாய்த்து போய்கிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் வேறு உங்ககிட்ட சினிமா ஃபீல்டு என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 28% ஜிஎஸ்டி போட்டிருக்கான். ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவை ஒரு 30%, 58% போட்டிருக்கான். எப்படி படம் தேட்டருக்காரன் படம் எடுத்து ஓட்டுவானா? இல்லை மக்கள்லாம் வந்துட்டு போய் தேட்டரில் போய் பார்ப்பாங்களா என்ன? பூரா உன்னி தமிழ் டிராக்டர்ஸில் இறங்கிடுவாங்க, அது மட்டும் உறுதியாக தெரியுது. இப்படின்னு சொல்லிட்டு மக்களின் மீது, அதாவது அட்டை மாதிரி வந்து மக்களை வந்து ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து முடிவு காலம் வந்து வருமா வராதானே தெரியல. ஏன்னா வந்து மெஜாரிட்டியில் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாஜ்பாய் அரசு இருக்கப்பே வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்போ முடியலை. அதுக்கப்புறம் வந்துட்டு காங்கிரஸும் இதை ட்ரை பண்ணுச்சு. காங்கிரஸ் ட்ரை பண்ணுறப்ப வந்து 28% வச்சு ட்ரை பண்ணல, கொஞ்சம் கம்மியாக பண்ணி அவங்க ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து பிஜேபி வந்து மோடியெலாம் அறிக்கை விட்டார், இந்தியா மக்களை வந்து கொடுமைப்படுத்துது, ஜிஎஸ்டி வந்து நாசமாக ஆக்கிரும் இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு மோடி தான் அறிவிக்க விட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா அதே மோடி நேற்று வந்து வீரவசனம் பேசியிருக்காரு. பேசுவீங்க ஏண்டா, மக்களோட வரிப்பணத்தில் வந்து நல்லா ஆட்டையை போட்டுவிட்டு சுற்றி திரிஞ்சுக்கிட்டு அறிக்கை விட்டுறீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளோ நாள் உங்கள் அறிக்கை விடுவீங்கன்னு தெரியல. இனி இப்போ போகிற போக்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு அரசுன்ற ஒரு அரசே இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது மத்திய அரசின் கீழ் உள்ள பி டீம்னு தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில வந்து மத்திய அரசு டீமே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிடறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வர்றது எல்லாத்தையும் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தமிழ்நாட்டில் தானே ஃபர்ஸ்ட் டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. போகிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பி டீம் கூட கிடையாது. உண்மையில வந்து டைரெக்டாக வந்து மத்திய அரசின் கீழ் யூனியன் டெரிட்டரி மாதிரி வந்து கொண்டு வந்துருவாங்க. சான்சஸ் நிறையாவே இருக்கு. நன்றி, வணக்கம்.